அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டு அரப் சேனல். வணக்கம் என் தமிழ் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் நிறையா வருஷமாக யூஸ் பண்ணுற ஸ்டெட்ஸ் கூட நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான். ஸோ லேடிஸ் கார்னர் இந்த வீடியோ ஃபுல்லாக. எஸ் இன்றைக்கி சக்தி வந்து கேமராமேன் தான். வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோடய கலெக்ஷன்ஸ் நான் எங்கே வாங்கினேன் அதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணலை. இன்னைக்கு இவங்களோட லேடிஸ் கார்னர், லேடிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கெல்லாம் அவங்க தான் பண்ண போறாங்க. இன்னைக்கு நான் ஜஸ்ட் கேமராமேன் தான். என்னோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன், ஷேர் பண்றேன். இங்க வாங்கினேன் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்றேன். வாங்க பாக்கலாம். எஸ், என்னோட கம்மல்னா நான் எப்படி வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நார்மலாக நம்ம நிறையா வந்து ஸ்டோன் உள்ள கம்மல் அந்த மாதிரிலாம் வாங்குவோம். அதை நம்ம அப்படியே அவசரத்தில் எடுத்து போட மாட்டேன் எப்பயுமே. அதை வந்து ஒரு சின்ன பேப்பர், அது எப்படி எந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெட்ஸ் எல்லாமே எனக்கு அதிலே வரும் ஸ்டெட்டில், அது நம்ம கீழே போட்டிருப்போம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஏதாச்சும் ஒரு கார்டு மாதிரிலாம் வரும். அந்த கார்டை கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் இல்லை வந்து ரெக்டாங்கிள் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுப்பேன். வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெட்டையும் இந்த மாதிரி போட்டுப்பேன். சி, நார்மலாக நம்ம ஸ்டெட்டோடு வர்றது இருக்கும், நம்ம ஸ்டெட்டோடு வர்றது இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், நிறைய நான் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சி, எல்லாமே நான் கார்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு வந்து நான் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ஸ்டெட்டு வந்து எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. எனக்கு இப்போ ரீசண்டாக ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெட்டு தான். தெரியுதா உங்களுக்கு நல்லா? எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம இங்கே துபாயில் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஸ்டெட்ஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் நான் போய் பார்த்ததில்லை. என்னோடய சிஸ்டர் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தா, நான் அவகிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இந்தியாவிலேருந்து வந்தது இது எனக்கு. ஸோ இப்போ இது ரீசெண்டாக வந்தது. இதிலே 3 கலர்ஸ் அனுப்பியிருக்காங்க. இது வந்து பேர்ல் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இது வந்து ஒயிட் கிடையாது, இது எல்லாத்துக்குமே போடலாம், நல்லா சூட் ஆகும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதிலே பாருங்க இன்னொன்று மல்டி கலர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது வந்து ஃபேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இது நம்ம ஊரில். ஸோ அதிலே பாருங்கள் ப்ரௌன் கலர். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷனில் இருக்கிறது எனக்கு வந்து அனுப்பி விட்ருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஜிமிக்கீஸ் இருக்குல்ல, இந்த ஜும்காஸை பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மோஸ்ட்லி என்கிட்ட இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஒன்று வந்து பிளாக் மெட்டலில் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த காப்பர் மெட்டல், காப்பர் கலர் சொல்லுவாங்களே, அதை மிக்ஸ் பண்ணி அந்த பேஸில் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் நார்மலாக இந்த மாதிரி ஸ்டெட் போட்டிருக்கேன் கோல்ட் கலர். இந்த ஸ்டெட்டை மாற்றி காமிக்கிறேன், அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ ஒரு சுடிதார் வேர் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக போகிற இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக அந்த மாதிரி ஸ்டெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஒரு சுடிதார், நார்மல் சுடிதார் போட்டுட்டு இல்லை சிம்பிளாக ஒரு சுடிதார் வேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல ஸ்டெட்ஸ் போட்டிருந்தாவே அது நல்ல ஒரு ரிச் லுக்காக கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இது. சி, இது இன்னொன்று.
இதுவும் நான் ரீசெண்டாக இது வந்து என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தா. நான் ஊர்லேருந்து வெக்கேஷன் வரும்போது இது நம்ம ஊர் தெரியும்ல அண்ணாச்சி கடை, அங்கே எடுத்தது தான் இதெல்லாம். ஸோ சேம் இது வந்து நாங்கள் மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணது, மதுரையில் மீனாட்சி அம்மன் டெம்பிள். அதுக்குள்ளே இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, புது மண்டபம். புது மண்டபம், புது மண்டபத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெட்ஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னல் வேறு நிறைய இருக்கும். ஸோ அங்கே எடுத்தது தான் இது. சாரீக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நான் வந்து இங்கே தான் எடுத்தேன், துபாயில். ஸோ துபாயில் எங்கே அப்படின்னா கராமா சென்டர். கராமா சென்டர் போனீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் அங்கே நிறைய இருக்குது, ப்ளஸ் ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அங்கே. ஆனால் கொஞ்சம் ரேட் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவை விட இங்கே வந்து கூட தான் இருக்கும். ஸோ நான் இல்லை நான் போட்டே ஆகணும், ஊர்லேருந்து யாரும் அனுப்புறதுக்கு இல்லை, எனக்கு வேணும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கராமாவில் கராமா சென்டர் இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய கடை, சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும், அதை நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நான் அங்கேருந்து வாங்கினது தான் இது. சேம் அதே பேஸில் இதுவும் நான் கராமா சென்டரில் வாங்கினது தான். இது நான் எங்கள் ஊரில் வாங்கினது, என் அம்மா வாங்கி கொடுத்தது. ஸோ இது பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும், ஆனால் வெயிட்டாக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், ப்ளஸ் சாரீக்கு போடும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டெண்டு பேர்ல் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி காப்பர் பேஸ்டு எடுத்திங்கன்னா கலராக இருக்கவும் சரி, இல்லை நம்ம டஸ்கி ஸ்கின் டோன் கூட இது ரொம்ப சூட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே நல்லாயிருக்கும். இது இன்னொரு கலெக்ஷன்ஸ் என்னோடது. கொஞ்ச நாளாக எனக்கு வந்து கொஞ்ச நாள் இப்போ இல்லை, நாங்கள் ஊரில் இருக்கும்போது எனக்கு இந்த டெரகோட்டா ஜுவல்லரி மேலே அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருந்துச்சு. இந்த செட்டு வந்து நாங்கள் எங்கெங்கே போனோம், எங்கேயோ ஆண்டவே போகும்போது இந்த சேலம் போகும்போது, சேலம் போனப்போ நாங்கள் ஆண்டவே மதுரை டு சேலம் தானே, கொடைக்கானல் டோல்கேட், மதுரை டு சேலம், கொடை ரோட் டோல்கேட், கொடை ரோட் டோல்கேட் கிட்ட ஒரு டெரகோட்டா ஒரு சின்ன ஷாப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து இந்த சிலை அந்த மாதிரி நிறையா இருக்குது, இந்த ஜுவல்லரி ஷாப் அதுக்குள்ளே ஜுவல்லரியும் இருக்குது. நான் அதில் இது இது வாங்கினேன், இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு, இன்னுமே அந்த லுக் அப்படியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரியில் டெரகோட்டா ஜுவல்லரி சொன்னேன் பாருங்க, நல்ல கலர் காம்பினேஷன். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இது நானே பண்ணது, இந்த குயிலின் பேப்பரில் பண்ணுவோம்ல அதான். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே இந்தியாவில் இருக்குது, இந்த ரெண்டு கலர்ஸ் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. அனதர் ஒன், இது ஒரு காப்பர் மெட்டல், ஃபுல் காப்பர் இல்லை, காப்பர் அண்ட் பிளாக் மெட்டல் மிக்ஸ்டாக இருக்கும், அது அப்படியே ஒரு டெம்பிள் ஜுவல்லரி லுக் மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஜும்காஸோட கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான், இந்தியாவில் நிறையா வச்சுருக்கேன் இன்னும், இங்கே வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடது. ஸோ அனதர் செட்டப் பார்க்கலாம், அது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் வெஸ்டர்ன். இது வந்து வெஸ்டர்ன் பேஸ்டு, நீங்கள் வந்து சுடிதார் அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஹேங்கிங், சி இதுவும் இப்போ ட்ரெண்டு தான், இந்த மாதிரி கிளிப் டைப் இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மல் ஹேங்கிங்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது வந்து என்னோடய கொலீக் கொடுத்தாங்க, இது அவங்க வந்து எனக்கு நிறைய ஸ்டெட்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கா நிறையா வந்து ஊர்லேயே இருக்குது. ஸோ நாங்கள் நான் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க ஞாபகமாக இதை ஒன்று மட்டும் நான் எங்கே போனாலும் கேரி பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, ஈவன் கலர் மாறினாலும் நான் அதை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி எனக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ரிங்ஸ், ரிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்பயுமே நம்ம ஒரு ஹை போனிடைல் இல்லை இது மாதிரி போட்டு, ஹை போனிடைலுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்படியே ஃபேஸ் வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இப்போ ரிங் வேறு எதுவுமே ஹேங் ஆகாமல் ஒன்லி ரிங், அது மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்.
இது எல்லாரோட ஃபேவரட். எனக்கு தெரிஞ்சு இது எல்லார்கிட்டேயும் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டேயும் இது வந்து நான் மல்டி கலரில் எடுத்துக்கிட்டேன். இதை சொல்லப்போனால் நம்ம ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட யூஸ் பண்ண ஸ்டெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இது ஃபேமஸ் ஆச்சு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஸ்டெட்டு. ஸோ சுடிதாருக்கும் போடலாம், நல்ல லெஹாங்கா அந்த மாதிரி போடலாம், ப்ளஸ் எல்லா ட்ரெஸ்க்குமே நல்லாயிருக்கும். அது சாரீக்கு சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். ஸோ அவ்வளோதான், இது ஒரு ரிங். இதெல்லாம் ரிங் தான், ரிங் பேஸ்டு. ஸோ இதெல்லாம் நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஜீன் அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் பேடு ஒன்று வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி குத்தி வச்சுக்கலாம் ஈஸியாக. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெட்ஸ் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி நீங்கள் வந்து குத்தி வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறதுக்காக, ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்க முடியாது. ஏன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா ரெகுலர் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி உள்ளதை. ஸோ இது வந்து இதெல்லாம் உள்ளது எப்போயாவது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் உள்ள நிறைய பாக்ஸ் வச்சுருக்கேன், இப்படி குத்தி குத்தி வச்சுக்கிருவேன். இல்லை நம்ம ஊரில் வந்து அவங்களுக்கு தெர்மோகோல் ஷீட்ஸ் கிடச்சிச்சின்னா, ஒரு தெர்மோகோல் ஷீட்ஸ் வச்சு அதில் நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த எந்த ஒரு கல்லும் எதுவுமே விழுகாது. உங்களுக்கு ஈஸியாகவும் எடுத்துக்கிறதுக்கு, வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்தவரை டக்குன்னு நீங்கள் கீழே போடாமல் இப்படி வந்து அதில் குத்தி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய குட்டி கலெக்ஷன்ஸ். இங்கே உள்ள கலெக்ஷன் இது தான். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே நிறையா ட்ரெடிஷ்னல் வேர் ரொம்ப அக்கேஷனலாக தான் போடுறதுனால என்னோடய ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி அது எல்லாமே அங்கே தான் இருக்குது ஊரில். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லி ஃபார் லேடிஸ். லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. 1000 இருந்தாலும் ஓ மகள போல வருமா, மணக்குது தெருவெல்லாம் அட வாழ பூ குருமா, உன்னோட நானும் ஒன்னாக வேண்டும்.